ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு, தென் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு பஞ்சாயத்து யூனியன்லேருந்தும் எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து காமனாக வந்து எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து கொடுக்கக்கூடிய போஸ்டிங் வந்து என்னென்னா, கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், தென் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன். ஸோ இந்த கிளர்க் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து 8th வந்து படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து நீங்கள் தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சாலே வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை ஊராட்சி ஒன்றியத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு, ஸோ எல்லா ஊராட்சி ஒன்றியத்துலேயும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட போஸ்டிங்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கேட்ட 16 டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸாக வந்து லாஸ்ட் வீடியோலையும் வந்து ஒரு சில டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி புதுசாக வந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ட் சிவகங்கை மாவட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு 4/12/2019. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ என்னென்ன ஊராட்சி ஒன்றியம்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் அரிமளம், தென் அதுக்கப்புறம் ஆவுடையர் கோவில், கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, தென் குண்டர்கோயில், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணமேல்குடி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை சிட்டி, திருமயம், திருவரன்குளம், விராலிமலை, அன்னவாசல். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அரிமளம் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அரிமளம் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்ற போஸ்டிங் தான். ஸோ ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் டேனில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை பெற்றவர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து முன்னுரிமை பெற்றவராக இல்லாதவராக, ஸோ அதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th வந்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஏஜை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30, அண்ட் பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 32, அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35, மினிமம் வந்து 18. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து காமனாக தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாச்சும் ஒரு ஒரு பஞ்சாயத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த எல்லாத்துக்குமே வந்து காமனாகவே அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி, ப்ளஸ் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு, ஸோ அதாச்சு எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இல்லைனா வந்து டைரெக்டாகவோ கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், இதான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் வந்து சிவகங்கை லொக்கேஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிவகங்கை லொக்கேஷனோட ஃபுல் டீட்டெயில், ஏன்னா சிவகங்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அதில் வந்து நிறைய வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து உங்களுக்கு வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வரும்போதும் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட. அண்ட் தேங்க்யூ.